Assalamu alaikum wa rahmatullahi wa barakaduh. Welcome back to our channel Om Coin Tips Tamil. இன்னைக்கு நம்ம பல்லியை வந்து கொன்னா நமக்கு வந்து நன்மையா பாவமா, பல்லியை நம்ம பார்க்குற இடத்துலையே ஏன் கொல்லணும் அப்படிங்கிற தலைப்பை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பல்லியை வந்து பார்த்தாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரி அது வந்து ஒரு வாயில்லாத பூச்சி, அது ஒரு செவத்தோரமாக தானே இருக்குது, ஸோ அது வந்து இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நம்மளில் சில பேர் வந்து அப்படியே வந்து விட்டுருவாங்க. சில பேர் வந்து எதனா வந்து ஸ்ப்ரே அந்த மாதிரி எதனா அடித்து வந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் விழுந்தாலோ இல்லை அதனுடைய அந்த வந்து யூரினோ அதனுடைய அந்த மோஷனோ நம்மளுடைய சாப்பாடு தண்ணியில் விழுந்தாலோ நமக்கு வந்து ஆபத்து, அது வந்து ஒரு விஷம் நிறைய இருக்க உயிரினம், அதனால் பல்லியை வந்து நம்ம வீட்டில் வந்து சேர்த்துக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அது ஒரு ரீசனும் தான், ஏன்னா அது ஒரு விஷ உயிர் தான், அதனால் நமக்கு உயிருக்கே ஆபத்து வரக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இஸ்லாமியர்கள் வந்து ஏன் பல்லியை வந்து பார்த்த உடனே வந்து அடித்து கொள்கிறாங்க, ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். உம்மு ஷரிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பல்லியை கொல்லும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கட்டளையிட்டார்கள். ஏன் நபி வந்து பல்லியை நம்ம எங்கே பார்த்தாலும் உடனே நம்ம அதை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டாங்கன்னா, இப்ராஹிம் நபியை வந்து நெருப்பு குண்டத்தில் வந்து போட்டு நெருப்பு குண்டத்தில் வந்து போட்டாங்களாம். அப்போது பல்லி என்ன பண்ணிச்சான், தன்னோட வாயிலிருந்து ஊதி ஊதி அந்த நெருப்பை வந்து இன்னும் வந்து அதிகமாக்கி விட்டுதான். ஸோ அதனால தான் வந்து நபி அவர்கள் அதை பார்த்துட்டு நம்ம வந்து பல்லி வந்து இப்ராஹிம் நபியில் நெருப்பில் போட்ட பொழுது நெருப்பு வந்து அதிகரிச்சது இல்லையா, ஸோ அது ஒரு பாவமான செயல் செஞ்சிருக்கு பல்லி, அதனால் பல்லியை நம்ம எங்கே பார்த்தாலும் விடக்கூடாது, பல்லி இனத்தையே நம்ம வந்து அழிக்கணும் அதை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி நபி வந்து கட்டளையிட்டிருக்காங்க. இது வந்து புகாரிலேயே இடம்பெற்றிருக்கு, புகாரி 3307 முஸ்லீம் நூல்லையும் வந்து இடம்பெற்றிருக்கு, 2237. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறார்கள், ஒரே அடியில் எவர் ஒருவர் பல்லியை கொள்கிறாரோ அவருக்கு 100 நன்மைகள் என்றும், இரண்டாவது அடியில் எவர் ஒருவர் கொள்கிறாரோ அவர்களுக்கு 100 பாதி நன்மைகள் என்றும், மூன்றாவது அடியில் எவர் ஒருவர் கொள்கிறாரோ பல்லியை அவருக்கு 2/2 பாதி நன்மைகள் வந்து கிடைக்கும் என வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறியுள்ளதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இது முஸ்லீமில் வந்து இடம்பெற்றிருக்கு, 2240. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் சிலர் வந்து சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, பல்லி அடித்தா வந்து பாவம், நம்ம வந்து அதை அடிக்கக்கூடாது, அதோட பாவம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ம ஜென்மமாக தொடரும், ஸோ பல்லியை நம்ம வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்வாங்க. ஸோ எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன தெரிஞ்சுக்கணும், நபி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க விஷ உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்த அடுத்த செகண்டே அதை நம்ம வந்து அடிக்கணும், ஸோ அடித்தாதான் நமக்கு நன்மைகள் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து அப்போவே வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சிலர் வந்து அது வந்து தெரியல, சிலருக்கு தெரியாததுனால குட்டி பசங்க எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தாங்கன்னா பல்லியை வந்து அடிக்கிறதோ இந்த மாதிரி வந்து எதனா வந்து செய்வாங்க. ஸோ பெரியவங்கெல்லாம் திட்டுவாங்க, பல்லியை வந்து அடிக்கக்கூடாது, அது நமக்கு 7 பாவம், அப்படிலாம் கிடையாது, அப்படியே ஆப்போசிட்டு பாவம் நமக்கு வந்து நன்மையாக வந்து மாறும், 100 நன்மையாக நமக்கு வந்து மாறும். ஸோ இதுக்கப்புறமாவாச்சு யார் வந்து பல்லியை பார்க்குறீங்களோ அவங்க முதல்ல அடித்து நன்மையை வந்து தேடிக்கோங்க. இன்ஷால்லாம் அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். நம்ம சேனலில் நிறைய இஸ்லாமிக் வீடியோஸ்லாம் இருக்குது, பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.